வணக்கம். கர்ப்ப காலத்தில் எவ்வளவு எடை கூடினால் சரியாக இருக்கும் என்று இப்பொழுது நாம் பார்க்கலாம். கர்ப்ப காலத்தில் ஏறிய உடல் எடை பிரசவத்திற்கு பிறகு சிலருக்கு தானாக குறைந்துவிடும். கர்ப்ப காலத்தில் எவ்வளவு எடை கூடலாம் என்பது குறித்து அறிந்து கொள்ளலாம். கர்ப்ப காலத்தில் பெண்களை குழப்புகிற பல கேள்விகளில் எடையை பற்றிய பயமும் ஒன்று. இரு உயிர்களுக்கும் சேர்த்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லியே அதிகம் சாப்பிட வைப்பார்கள். ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்லியே உடல் உழைப்பு இல்லாமலும் வைத்திருப்பார்கள். இந்த இரண்டின் காரணமாக கர்ப்பிணிகளின் உடல் எடை எக்கு தப்பாக எகிரிவிடும். இப்படி ஏறிய எடை பிரசவத்திற்கு பிறகு சிலருக்கு தானாக குறைந்துவிடும். பலருக்கு அதுவே நிரந்தரமாகிவிடும். கர்ப்ப காலத்தில் எவ்வளவு எடை கூடலாம், எது நார்மல் எது அசாதாரணம் என்று பார்க்கலாம். கர்ப்ப காலத்தில் எல்லோரும் ஒரே மாதிரியாக எடை அதிகரிப்பது இல்லை. ஒரே கர்ப்பிணிக்கு ஒவ்வொரு கர்ப்பத்திற்கும் வெவ்வேறு மாதிரியான எடை அதிகரிப்பு இருக்கும். உயரம், எடை, வயது இவைகளை கவனத்தில் கொள்ளும் மருத்துவர் நீங்கள் எவ்வளவு எடையை கூட்டினால் போதுமானது என்பதை சொல்வார். தோராயமாக 9 கிலோ இருக்கலாம், குழந்தையின் 3 கிலோ தனி, மொத்தத்தில் அதிகபட்சமாக 12.5 கிலோ எடை அதிகரிக்கலாம். கர்ப்பம் தரித்த உடனே எடை உயராது. ஏன் என்று பார்த்தால் கர்ப்ப காலத்தின் ஆரம்பத்தில் உண்டாகிற குமட்டல், வாந்தி, பசியின்மை போன்ற காரணங்களால் முதல் 3 மாதங்களில் எடையானது இயல்பை விட மிகவும் குறைந்துவிடும். 1.5 கிலோ முதல் 1 கிலோ வரை குறைவது சாதாரணமானது. 5 முதல் 10 கிலோ வரை குறைவது என்பது அசாதாரணம். இப்படி அதிகமாக குறைந்தால் மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். கர்ப்ப காலத்தில் எடை அதிகரிப்பானது கருத்தரித்த 12 வாரம் அல்லது 14வது வாரத்தில் தான் பொதுவாக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் பெரும்பாலும் வாந்தியும் குமட்டலும் நின்றிருக்கும். கர்ப்பிணிக்கு நன்றாக பசி எடுத்து எதையாவது சாப்பிட வேண்டும் என்பது போல தோன்றும். இந்த நாட்களில் ஊட்டம் நிறைந்த உணவுகளை சாப்பிடலாம். நல்ல ஊட்டம் பெறும் கர்ப்பிணிக்கு சுமார் 20 வாரம் எடை வரை அதிகரிப்பு இருக்கும். அதன் பிறகு குழந்தையின் வளர்ச்சி விகிதம் மிக அதிகமாக இருப்பதால் 30வது வாரத்திற்குள் எடை அதிகமாகி பிரசவத்திற்கு பிறகு படிப்படியாக குறைந்து கொண்டு வரும். கர்ப்ப காலத்தில் உடலின் பல உறுப்புகள், குறிப்பாக மார்பகம், வயிறு, கருப்பை, இதில் உள்ள குழந்தை மற்றும் பனிக்குடம், அதில் உள்ள நீரின் அளவு போன்றவை அளவில் வளர்ச்சி அடைவதாலும், இரத்த ஓட்டம் சுமார் 30% அதிகரிப்பதாலும் எடை அதிகரிப்பு இருக்கும். இதனால்தான் கர்ப்பிணி 9 கிலோ எடை அதிகரிக்க வேண்டும். உடம்பில் அதிக நீர்ச்சத்து சேர்தல், அதிகமான ஹார்மோன் உடலில் சுரப்பது, உணவில் அதிகமான உப்பு அல்லது வாசனை பொருட்களை அதிகமாக சேர்த்து கொள்வது அல்லது இந்த அத்தனை காரணங்களாலும் கர்ப்ப காலத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் உடல் எடை அதிகரிக்கலாம். எடை உயர்வை கண்காணிக்க வீட்டிலோ அல்லது மருத்துவமனையிலோ வாரத்திற்கு 1 முறை எடையை சரிபார்த்து கொள்ள வேண்டும். கர்ப்பிணிக்கு வழக்கத்திற்கு மாறாக எடை உயர்ந்தால் அவர் சரியான உணவு முறையை பின்பற்றவில்லை என்பதை மருத்துவர் தெரிந்து கொள்வார். எனவே கர்ப்பிணி வழக்கமாக உணவில் என்ன சாப்பிடுகிறார், எதை கூடுதலாக சேர்த்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்ப்பிணிகள் கர்ப்ப காலத்தில் சிறிதளவு சர்க்கரை சேர்த்து காஃபி அல்லது தேநீர் அருந்தலாம். இதில் குறைந்த கலோரி சத்து இருக்கும். அதே போல அஜீரண கோளாறை உண்டாக்கும் வறுத்த உணவுகள், ஸ்ட்ராங் டீ, கிரீன் டீ போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லது.